அதனால ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினாக பார்க்க போகிறோம். ஸோ பசங்களை வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற கொஸ்டினை ஒன்று விடாமல் படிச்சிருங்க. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை படித்து எவ்வளோ மார்க் வரும்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 1 மார்க் ஃபுல்லாக படிச்சுட்டு இதில் இருக்கிற 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் நான் பசங்க மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் 65 ல் இருந்து 60+ பக்காவே எடுக்கலாம்ப்பா. ஸோ தயவு செஞ்சு நம்ம பசங்களை இதில் இருக்கிற ஒரு கொஸ்டின் வேணால் படிங்க. 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் சொல்லிட்டு பக்காவாக கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் பசங்களுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணுச்சுன்னா நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கிற பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ வந்து சேரும். அப்படியே மறக்காமல் கீழே நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கு, இன்னும் ஜாயின் பண்ணலாம், போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறேங்கப்பா. உங்களுக்கான நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் அதில் அப்ளோட் பண்ணுறேன். ஸோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ பசங்களை ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது, இதில் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு இன்னும் ரெடியூஸ் பண்ணி தரேன். சரி ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துருக்கேன், ஒரு 30 ல் இருந்து ஒரு 35 ஃபைவ் மார்க்ஸ் வரும் இதில். ஓகேங்களா? நான் இதோட ரெடியூஸ் பண்ணி top 25 மார்க்ஸ் தனியாக அப்ளோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிறது தான் படிக்கணும். இது இதுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்லி தனியாக அப்ளோட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, அதை டக்குன்னு தெரிஞ்சிக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரிங்களா? சரி வாங்க, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ வந்து 3 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பசங்க தயவு செஞ்சு விடாமல் படிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் இந்த ஆட் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. அப்புறம் இந்த 5 மார்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைன்ஸ் 1's கம்ப்ளிமெண்ட், 2's கம்ப்ளிமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதையும் பார்த்துங்க. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் நான் பசங்க மோஸ்ட்டாக ஈஸி தான் நினைக்கிறேன், எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ண நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கம்பல்சரி வரது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பூலியன் அல்ஜிப்ரா லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அதில் இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் பசங்களுக்கு மோஸ்ட்டாக ரிப்பீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் மேக்ஸிமம் படிச்சு தான் எல்லாமே. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வர லெசனில் ரொம்ப கம்மியான 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் பசங்களை தயவு செஞ்சு ஸ்டார்டிங்கில் என்னென்ன கொடுத்துருக்கணும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் இந்த எக்ஸ்பிளைன் த ஃபண்டமெண்டல் கேட்ஸ் வித் எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரூத் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பார்த்துங்க, வாட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர் அது நல்லா பார்த்துங்க, வாட் இஸ் எஸ்டிமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம பசங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பசங்களுக்கு 3 மார்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த டிஃபரன்ஷியேட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டபுள் ஸ்டார் போட்டுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. செகண்ட் ஒன் கிளாசிஃபை த மைக்ரோ ப்ராசஸர் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் இந்த டிஃபரன்ஷியேஷன் சிடி அண்ட் டிவிடி அது நல்லா பார்த்து வச்சுங்க, டபுள் ஸ்டார் போட்டுங்க. 5 மார்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 வெரி இம்பார்ட்டன்ட்னா இந்த எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். அப்புறம் இந்த டைப்ஸ் ஆஃப் ரோம், இந்த டைப்ஸ் ஆஃப் ரோம்க்கு நம்ம பசங்க ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க, உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. புரியுதுங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டுங்க. நெக்ஸ்ட் 3rd, 4th டபுள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 3 மார்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம பசங்க டபுள் ஸ்டார் போட்டுங்க, ரைட் நோட் அண்ட் மல்டி ப்ராசஸிங் எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அதுக்கு நம்ம பசங்க டபுள் ஸ்டார் போட்டுங்கப்பா. ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ப்பா. ஸோ தயவு செஞ்சு இந்த 5 மார்க்கை விடாதீங்க, மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பசங்க இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேங்க, பக்காவாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நோன் அஸ் மல்டி டாஸ்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டாண்டர்ட் ஐகான் கொஸ்டின்ஸ்க்கு பசங்க டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுக்கு ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ரைட் 2 வேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பசங்க அந்த கொஸ்டினை பார்த்துருக்க மாட்டீங்க, எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் அந்த கொஸ்டினை பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் 6th லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் அண்ட் அல்காரிதம் ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க், புரியுதுங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வை டு யூ சே தட் ஏ ப்ராப்ளம் இஸ் அல்காரிதம் நேச்சர், ரொம்ப ஈஸியான கொஸ்டின், தயவு செஞ்சு அந்த கொஸ்டினை பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 7th லெசனில் இந்த காம்போசிஷன் டிகாம்போசிஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வை இஸ் ஃபங்க்ஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹவு டு வி ரிஃபைன் ஏ ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. 3 மார்க்கில் வாட் இஸ் கேஸ் அனலைசிஸ், ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். அதே மாதிரி 5 மார்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான 5 மார்க் இது. ஸோ நம்ம பசங்க சிம்பிளாக ஜஸ்ட் ஒன்று மாற்றினாலே போதும் ஒரு ஆன்சர் வந்துடும், புரியல? நல்லா பார்த்து வச்சுங்க இதுலையும். நெக்ஸ்ட் 8th சாப்டரில் ஹைட்ரேஷன் ரெக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. ரொம்ப கம்மியான 2 மார்க்ஸ் ப்ளஸ் கம்மியான 3 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் பசங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஸ்டினை பார்க்க ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த லெசனில் வாட் ஆர் கீவேர்ட்ஸ், நம்ம பசங்க டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க்கில் அந்த டிஃபரன்ஷியேட் ஈக்குவல் ஈக்குவேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் 3rd கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. 5 மார்க்கை பொறுத்த ஒரே கொஸ்டினாக கொடுத்துருக்கேன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர். ஸோ பசங்களாம் 5 மார்க்ஸ் இதில் இருக்கிற ஒரு கொஸ்டினை விடாதீங்க, இதையும் ரெடியூஸ் பண்ணி தர சொன்னால் 5 மார்க்ஸில் top 25 மார்க்ஸ் நான் அப்ளோட் பண்ணுறேன். ஸோ அதையும் நம்ம பசங்க கம்பல்சரி படித்தே ஆகணும். ஸோ இதுலேருந்து ரெடியூஸ் பண்ண போகிற, ஓகேங்க? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் செம்மியாக ஸ்கோர் பண்ணலாம் தான் சொல்வேன். ஸோ நெக்ஸ்ட் 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நான் பசங்களுக்கு அதாவது மேலே 9th சாப்டரில் டீட்டெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. ஸோ 10th ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்
வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு இந்த கம்பல்சரி என்ன கேட்பாங்க தெரியாது ஓகேங்களா. ஸோ கம்பல்சரிக்கு தனியாக ஒரு வீடியோ போகிறேன், இல்லைனா ஏதாச்சும் தனி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் அப்ளோட் பண்ணுறேன் ஓகேங்களா, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பசங்க எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ டக்குன்னு போய் நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணுறேங்க, அதில் நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் அப்ளோட் பண்ணுறேன் படிங்க ஓகேங்களாப்பா. ஸோ நெக்ஸ்ட் 11th லெசனில் இந்த ஃபங்க்ஷன்ஸில் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, கம்பல்சரி பார்த்துருந்தோம். தேர்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம பசங்க டபுள் ஸ்டார் போட்டுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் கொஸ்டினுக்கு வாட் இஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின், அதுக்கு நம்ம பசங்க ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க ஓகேங்களா. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 5 மார்க் தான் இருக்கும், ரொம்ப ஈஸியான 5 மார்க் தான், தயவு செஞ்சு நம்ம பசங்க நல்லா பார்த்துங்கப்பா. அதுலேயே செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் 12th லெசன் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் ஸ்ட்ரிங், ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ப்பா, அது நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்து சின்டெக்ஸ் இருக்கும், நம்ம பசங்க முடிஞ்ச வரைக்கும் சின்டெக்ஸ் சேர்த்து படிக்க பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம பசங்களுக்கு நான் கொடுத்த கொஸ்டின் கொடுத்த பார்த்தீங்களா, ஸோ அதில் அதோட சின்டெக்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் நம்ம பசங்க முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் சின்டெக்ஸ் முடிஞ்ச படிச்சு வைங்க, மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா கம்பல்சரியில் சம்டைம்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு சின்டெக்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்கப்பா, ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்டெக்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் சம் ஆஃப் த அந்த மாடல் ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிஃபை இன்ஃபர்மேஷன் ஐடிங் மோஸ்ட்டாக படிச்சிருக்க மாட்டீங்க அந்த கொஸ்டின். 5 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட்ப்பா, டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன் சொல்லுவோம் அந்த 2 கொஸ்டினையும் தயவு செஞ்சு படிச்சிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் 2 மார்க்கில் வாட் ஆர் கால் மெம்பர்ஸ், ரொம்ப சிம்பிளான ஆன்சர், தயவு செஞ்சு நல்லா பார்த்துங்க. தேர்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சு 2 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரே கொஸ்டின் ஒருத்தரேன், மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிஸ்ட்ரக்ட் நல்லா பார்த்துங்க புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாலிமார்பிசம் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்து வச்சுங்க 2 மார்க்கில். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சு வெரி 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 இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பார்த்துங்க ஓகேங்களா. 5 மார்க்கில் வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்ரைடிங், ட்ரிபிள் ஸ்டார் கம்பல்சரி நம்ம பசங்க படிச்சு தரணும். நெக்ஸ்ட் 16th லெசனில் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்பல்சரி படிச்சிருக்கீங்க வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் தேர்டு வை டெரைவ்ட் கிளாஸ் இஸ் கால்ட் பவர் பேக் கிளாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. 3 மார்க்கில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் வாட் யூ மீன் பை ஓவர் ரைடிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது நம்ம பசங்களுக்கு 5 மார்க்ஸ் லோடு சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குப்போ நல்லா பார்த்து வச்சுங்க. எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், நான் பசங்க படிக்கலாம் எவ்வளோ சீக்கிரமே அவ்வளோ சீக்கிரம் கொஸ்டின் படிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் 17th லெசன் சார் அப்படியே பார்த்துருங்கப்பா, முக்கியமான இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாமே டக்கு டக்கு தெரிஞ்சுக்கணுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் சொல்லிட்டேன், இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா நம்ம பசங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் செம்மையாக ஸ்கோர் போடலான்னு தெளிவாக சொல்லிட்டேன்ப்பா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமே அவ்வளோ சீக்கிரம் படிச்சிருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவங்களும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுறேங்க. மறக்காதீங்க கீழே நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நான் பசங்களுக்கான நோட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் எல்லாம் அப்ளோட் பண்ணுறேன், ஆல்ரெடி நான் பசங்களை அப்ளோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மறுபடியும் நான் ரீ அப்ளோட் பண்ணுறேன் ஓகேங்களா, போய் பார்க்கலாம் பார்த்துங்க. லாஸ்ட் லெசன் 18th லெசன் பார்க்குறீங்க, இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் லாஸ்ட்டாக பார்த்துங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோ நம்ம பசங்க அட்மிஷன் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காதீங்க கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க.